ஹாய், நான் தான் நஞ்சன். வெல்கம் டு மை சேனல் நரேன் டிவி. இன்னைக்கு நம்ம குயிக் ஃபேக்ட்ஸ் பார்ட் டூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரெண்டாயிரத்தி பதினாலில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்த ரெண்டு புக்ஸையுமே ஹியூமன் ஸ்கின்னை வச்சு செஞ்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரை தோடா வெட்டி செஞ்சீங்க? நம்ம எப்பயாச்சும் ஏர்பிளைனில் ட்ராவல் பண்ணுறோம்னா, அப்போ போது நம்ம வந்து அங்கே இருக்கிற கேன்டீன் ஃபுட்ஸை சாப்பிடும் போது அங்கே நம்மளுக்கு வந்து அவ்வளோவா டேஸ்டே நல்லா இருக்காது. ஃபுட்டில் என்னென்னா டேஸ்டே இல்லை, சப்புன்னு இருக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு சில பேர் தெரியும். அதெல்லாம் நம்ம ஏர்பிளைனில் சும்மா செய்கிறதுனால அவங்கெல்லாம் வந்து கேவலமாக செய்கிறாங்கன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் அவங்க கேவலமாக செய்யலை. நம்ம ஏர்பிளைனில் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஹைட்டில் பறக்கும் போது நம்மளோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் 20-50% வரைக்கும் கம்மியாகும். அதனால தான் நம்மளுக்கு எந்த ஃபுட்டோட டேஸ்ட்டுமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. மவுண்ட் எவரெஸ்டோட டாப்புக்கு நம்ம போனோம்னா அங்கே வந்து நம்மளுக்கு கடலுக்கு அடியில் இருக்கிற மரீன் லைன்ஸ்டோன் ரொம்பவே அபோண்டன்ட்டாக, அதாவது ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? மவுண்ட் எவரெஸ்ட் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மவுண்டைன், டாலஸ்ட் மவுண்டெயினே ஒரு காலத்தில் கடலுக்கு அடியில் தான் இருந்திருக்கு. 1919 யுஎஸ் பிரசிடெண்ட்டான தியோடோர் ரூசவெல்ட் தூங்கிட்டு இருந்த முறை இறந்துட்டார். அப்போ போது அவர் கூட இருந்த வைஸ் பிரசிடெண்ட்டான தாமஸ் மார்ஷல்ன்றவர் என்ன சொன்னார்னா, நல்ல வேலை சாவு வந்து அவர் வந்து தூங்கும் போதே எடுத்துகிட்டு போயிடுச்சு, ஒரு வேலை தூங்கலைன்னா, ஒரு வேலை அவர் வந்து முழிச்சிட்டு இருக்கும் போது அப்படி எடுக்க போச்சுன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வந்திருக்குன்னு சொன்னார். அவ்வளோ பெரிய அப்பா டக்கராவார். நம்ம நார்மலாக ஒரு ஆப்பிள் மேலே நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கரை பார்ப்போம் தெரியுமா? அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம எப்போவுமே உரிச்சு கீழே போட்டுட்டு அப்புறம் அந்த ஆப்பிள் வந்து தண்ணியில் கழுவிட்டு தான் நம்மலாம் சாப்பிடுவோம். பட் அந்த ஸ்டிக்கரை நீ கீழே போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? அந்த ஸ்டிக்கர் வந்து கம்ப்ளீட்லி எடிபிள், அதை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக சாப்பிட்றலாம். அண்ட் அதை ஒட்டும் போது அதில் க்ளூ இருக்கும் தெரியுமா, அந்த க்ளூவுமே ஃபுட் கிரேட் தான். அந்த க்ளூவை கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது யுஎஸ்ஏல உண்மை, ஆனால் இந்தியாவில் எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் சாப்பிட்டுலாம் ட்ரை பண்ணாதீங்க, சும்மா கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த யூனிவர்ஸ்லேயே மோஸ்ட் டென்சஸ்ட் ஆப்ஜெக்ட்னா நம்ம நியூட்ரான் ஸ்டார் தான் சொல்லுவோம். அந்த நியூட்ரான் ஸ்டார்லேருந்து ஒரு டீஸ்பூன் மேட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதோட வெயிட் நம்ம ஏர்த்தில் இருக்கிற மொத்த ஹியூமன் பாப்புலேஷனோட வெயிட்டை விட இந்த வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், நியூட்ரான் ஸ்டாரோட மொத்த ஸ்டாரோட வெயிட்டும் எவ்வளோ டென்ஸாக, எவ்வளோ பயங்கர ஹெவியாக இருக்கும்னு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹைட் உங்கள் அப்பாவோட ஹைட்டை பொறுத்தா இருக்குது. அதாவது உங்கள் அப்பா வந்து டாலாக இருந்தாருன்னா நம்மளும் டாலாக வருவோம், அண்ட் உங்கள் அப்பா ஷார்ட்டாக இருந்தாருன்னா நீங்கள் ஷார்ட்டாக வருவீங்க. பட் உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். உங்கள் அம்மாவோட பாடி ஷேப் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களோட பாடி ஷேப்பு பெருசாக இருக்கும். உங்கள் அம்மாவோட எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். அம்மாவோட பவர் வண்டர் உமன். ஏர்த்தோட ரொட்டேஷன் ஒவ்வொரு செஞ்சுரிக்கும், அதாவது ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் 17 மில்லி செகண்ட் கம்மியாகிட்டே இருக்குது. அதாவது எப்போ டைனோசர்ஸாக வாழ்ந்துட்டு இருந்துச்சோ அப்போ போது ஒரு நாள் 22 மணி நேரம் தான் இருக்குது. பட் ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் இந்த ரொட்டேஷன் வந்து ரொம்பவே ஸ்லோவாகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ 24 மணி நேரமாயிடுச்சு. ஸ்கூல் நேரம் அதிகரிச்சிட்டாங்க, 22 தான் நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை தண்ணி கடியில் ஒரு அண்டர் வாட்டர் பபுளில் நீங்கள் ஒரு சவுண்ட் வேவை வச்சு அதை வந்து உடச்சிங்கன்னா, அதாவது அந்த பபுளை வந்து கொலாப்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டு கிடைக்குமா? அண்டு அங்கே ஏன் லைட்டு உருவாதுன்னு கூட இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. மிஸ்ட்ரி. இந்த உலகத்திலே ஐஸ்லாண்டில் மட்டும்தான் கொசு கிடையாது, ஸ்பைடர்ஸ் கிடையாது, எந்த வகையான பாய்சனஸ் அனிமல்ஸ் கிடையாது, அண்ட் மிலிட்ரி கூட கிடையாது. அதுதான் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி. ஸோ மழை காலத்தில் இங்கே கொசு கடியால் சாகிறதுக்கு பதிலாக உளுந்தமருது ஐஸ்லாண்ட் போங்க. நம்ம எல்லாருமே நம்ம சூரியன் வந்து எல்லோ கலரில் இருக்குதான் நினச்சிட்டு இருக்கோம். பட் இல்லை, நம்ம அட்மாஸ்பியரில் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் நடக்கிறதால தான் நம்மளுக்கு சன் எல்லோ கலரில் தெரியுது. ஒருவேளை நீங்கள் ஸ்பேஸுக்கு போனீங்கன்னா சன் உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியும். ஒருவேளை ஒருத்தர் உங்களை வந்து ஹேட் பண்ணுறாருன்னா அதுக்கு 3 ரீசன் இருக்குது. ஒன்று, உங்களை மாதிரியே ஆக முடியலையேன்ற ஒரு வருத்தத்தால் உங்களை வந்து பிடிக்காமல் போகும். 2, அவங்களுக்கே அவங்கள வந்து பிடிக்காமல் போகும், அதாவது அதனால தான் எல்லோரும் மேலேயும் ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சோம். 3, உங்களை வந்து ஒரு த்ரெட்டாக பார்ப்பாங்க, அதாவது அவங்க கோலை அழிக்கிறதுக்கு நீங்கள் ஐயோ மூடையில் வந்துட்டீங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியாமல்
உங்கள் மேலே அவங்க ஹேட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி சோஷியலி இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி நம்ம வந்து பேசுகிறோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம், அந்த மாதிரி நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ட்ரீஸும் கம்யூனிகேட் பண்ணும். பட் நம்மள மாதிரி பேசாது, ரூட்ஸுக்கு அடியில் இருக்கிற ஃபங்கல் நெட்ஒர்க்ஸ் வழியாக பேசும். எப்படி? ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா, மதர் ட்ரீஸ் எல்லாம் அதோட ஆஸ்பிரிங்ஸுக்கு அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் அந்த ஃபங்கல் நெட்ஒர்க் வழியாக அனுப்புமா. அண்ட் தண்ணி வந்து ஆஸ்பிரிங்கில் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஆஸ்பிரிங் கூட அம்மாவுக்கு தண்ணி இல்லையேன்ட்டு அதுங்களும் ஃபங்கல் நெட்ஒர்க் வழியாக தண்ணியை அம்மா மதர் ட்ரீக்கு வந்து அனுப்பும். ஸோ அதுங்களுக்கும் உயிர் இருக்குது, தயவு செஞ்சு மரத்தை வெட்டாதீங்க. நம்மெல்லாம் காட்டுக்கு ராஜான்னா யாரை சொல்லுவோம்? அது எந்த அனிமலாக சொல்லுவோம்? லயனை தான் சொல்லுவோம். நம்ம எல்லாருமே சிங்கத்தை தான் சொல்லுவோம். பட் அதோட ஹண்டிங் சக்ஸஸ் ரேட் வந்து வெறும் 20% தான். அதாவது அது ஏதாச்சும் ஒரு மானை அடிக்க கொள்ள போகுதுன்னா, அதாவது ஹண்ட் பண்ண போகுதுன்னா, அதோட சக்ஸஸ் ரேட்டோட ப்ராபிலிட்டி வந்து வெறும் 20% தான். பட் ட்ராகன் ஃப்ளை தட்டானுக்கு அந்த ஹண்டிங் சக்ஸஸ் ரேட் வந்து 97%ல இருக்குது. அதாவது அது எப்போ அட்டாக் பண்ண போனாலும் அந்த ப்ரேவை அது அழகாக சாப்பிடும், அதுதான் எப்போவுமே ஜெயிக்கும். ஸோ இப்போ சொல்லுங்கள், யார் காட்டுக்கு ராஜான்னு? யாரையும் சைஸ் வச்சு எடை போடக்கூடாது. ஒரு பைனாப்பிள் வளர எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 9 மாதம், 10 மாதம், இல்லைனா 3, இல்லைனா 1 மாதம்? எல்லாமே தப்பு. 3 வருஷம் ஆகும். ஒரு பைனாப்பிள், ஒரு செடியில் ஒரே ஒரு பைனாப்பிள் ஃப்ரூட் வர 3 வருஷம் ஆகும். ஸ்விட்சர்லாண்டுன்ற ஒரு கண்ட்ரியில், பேர்ன்ற ஒரு வில்லேஜில், ஒரு 500 வருஷம் பழமையான ஒரு டிஸ்டர்பிங் அண்ட் க்ரீப்பியான ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஏன், இந்த ஸ்டாச்சுவில் ஒரு அரக்கன் ஒரு குழந்தைய சாப்பிட்ற மாதிரி இந்த ஸ்டாச்சுவில் வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இது ஏன் இப்படி செஞ்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஜூலை 2018 ரஷ்யாவை சேர்ந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே ஆர்டிக்ல இருந்த 300 ப்ரீ ஹிஸ்டாரிக் வார்ம்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக எடுத்து வந்தாங்க. அண்ட் அந்த 300 வார்ம்ஸில் 2 வார்ம்ஸை ஐஸ்லேருந்து வெளியெடுத்ததுக்கப்புறம் அதுங்கெல்லாம் உயிரோடு வந்துருச்சுங்களாம். அதாவது அதுங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, நகர்ந்து போகவே ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த 2 வார்ம்ஸில் ஒரு வார்மோட வயசு 32,000 வருஷம், அண்ட் 100 வார்மோட வயசு 41,700 வருஷம்னு இந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே பழமையானது இந்த வார்ம்ஸ் எல்லாம். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் இந்த ஒரு பேசிக் க்வெஸ்டினை வந்து கேட்டிருக்கோம், முதல்ல கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா? இப்போ சயின்டிஸ்ட் ரொம்ப காலமாக சரி ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம், கரெக்டு தான், இந்த ஒரு சில்லி க்வெஸ்டின்மே ரொம்ப காலம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் கோழி தான் முதல்ல வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன், முட்டையை உருவாக்குற ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டீனை கோழிங்களால் மட்டும்தான் உருவாக்க முடியும், வேறு எதாலையும் வந்து உருவாக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கோழி தான் முதல்ல வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த உலகத்துலேயே மோஸ்ட் ஸ்மெல்லியஸ்ட் சப்ஸ்டன்ஸ்னால் நம்ம தியோ ஆசிட்டோன்ற ஒரு கம்பவுண்டை தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு நாள் ஒரு லேப் டெக்னீஷியன் இதில் ஒரு பாட்டில் மூடி அளவு தியோ ஆசிட்டோனை கீழே கொட்டியிருக்காரு. அண்ட் அதோட ஸ்மெல் அந்த பில்டிங்கில் அந்த பில்டிங்கில் இருந்த மொத்த பேருக்கும், அதாவது 200 பேருக்கும் வாந்தி வர அளவுக்கு அவ்வளோ கேவலமான ஸ்மெல் இந்த சப்ஸ்டன்ஸ். ஸோ இது பக்கத்தில் தயவு செஞ்சு போகாதுக்கு. நைட்டு தூங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கா? நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 15 நிமிஷம் ஒரு வேலையுமே செய்யாமல் சும்மா இருக்கு. அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கூட வேணாம், ஒன்லி 15 மினிட்ஸ் ஒரு வேலையுமே செய்யாமல் பெட்டில் சும்மா படுத்துருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க தெரியுமா, பயந்தே சாகலான்ட்டு. அது உண்மையா? உண்மைதான். ஏன்னா நம்ம நிறைய பயந்தோன்னா நம்ம உடம்புல அட்ரினல் கிளாண்ட் அட்ரினலைன்ற ஒரு கம்பவுண்டை ரொம்பவே ஹை அமௌண்ட்ஸில் செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் அட்ரினலைன் நிறைய ஹை அமௌண்ட்ஸில் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது நம்ம பாடிக்கு ரொம்பவே டாக்ஸிக். ஸோ நம்மளால் பயந்தே சாக முடியும். ஓகே, வீடியோ முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 20 இல்லைனா 22 ஃபேக்ட்ஸ் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் அஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்திடுங்க. அண்ட் அஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.